வெல்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பச்சை வேர்க்கடலையில் ஒரு வந்து கிரேவி பார்க்க போகிறோம். இந்த வந்து கிரேவி வந்து சப்பாத்தி புலாவோடலாம் சாப்பிட்லாம். ஸோ இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது வந்து பேஸ்ட் எப்படியாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். மூணு தக்காளி, இந்த மாதிரி சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு, கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் தான் இந்த ரொம்ப மெயின். ஸோ இப்போ தனியாத்தூள் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் பேஸ்ட்டு, அப்போ தான் வந்து கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு வந்து கடாயை எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறோம். நமக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து சோம்பு ஆட் பண்ணுறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நல்லா பொரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்க வச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்க வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து கேப்சிகம் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். இந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு அரோமாஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து துருவி வச்சுருக்கு கேரட் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம், 1 ஸ்பூன் போடுங்க. வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1 கிளாஸ், 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கவும் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுக்கு நடுவில் நம்ம தேங்காவை வந்து நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து வேக வச்ச பச்சை வேர்க்கடலையை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலரணும். இப்போ அதில் வந்து அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மல்லி, புதினா இலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ வந்து மூடிட்டு 1-5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியை நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தது தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.